गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वारुगळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल् कुरवर्दां वाळि ஏழ்வாறுமொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானே நேரே வந்து திருமந்திர உபதேசம் செய்யும்படியான பேறு பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். அந்த எம்பெருமானிடத்திலே திருமந்திரத்தை கேட்டவுடனே, எம்பெருமானாலே திருமந்திரம் உபதேசிக்க பெற்றவுடனே, அந்த திருமந்திரத்தின் விளக்கப் பொருளாய் எம்பெருமான் எழுந்தொழியிருக்கிற இடங்களையெல்லாம் சென்று சேவிக்க வேண்டும் என்று திருவுள்ளங்கொண்ட திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்விதேசமாகச் சென்று ஆங்காங்கே எழுந்தொழியுள்ள எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வந்தார். இப்படி பெரிய திருமொழி என்கிற தம்முடைய முதல் திவ்ய பிரபந்தத்திலே 900 பாசுரங்கள், அதாவது 900 பதிகங்கள். இந்த 900 பதிகங்களிலேயும் திவ்விதேச அனுபவமாகவே ஆழ்வாருக்கு சென்றது. அதற்கு பிறகு 10ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே பல பல திவ்விதேச எம்பெருமான்களை சேர்த்து அனுபவித்தார். எப்படி ஒரு மணப்பெண்ணானவள் தன்னுடைய புக்ககத்திற்கு புறப்படுவதற்கு முன்னே தனக்கு வேண்டியவர்களிடத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு புறப்படுவளோ, அதுபோல தமக்கம் பரமபதம் செல்வதிலே ஆசை கிளர்ந்தபடியினாலே பல பல திவ்விதேசத்து எம்பெருமான்களிடத்திலெல்லாம் சொல்லிக்கொண்டு புறப்படுகிறார் என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு பாசுரத்திலேயும் 2-2 திவிதேசங்கள் என்று சொல்லும்படியாக ஒரே பதிகத்திலே 18 திவிதேசங்களை அனுபவித்தார். அது 10ஆம் பத்து முதல் திருமொழி. அதற்கு பிறகு இப்பொழுது 10ஆம் பத்தினுடைய 2ஆம் திருமொழியை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். இப்படி திவிதேசங்களை எல்லாம் அனுபவித்து ஆழ்வார் உடனே மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எம்பெருமான் இன்னும் சில நாள் இவரை இந்த உலகத்திலே வைத்திருந்து இவருடைய வாயிலிருந்து அற்புதமான பாசுரங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று திருவுள்ளங்கொண்டு எம்பெருமான் இவருக்கு தன்னுடைய விபவாவதாரங்களை காட்டி கொடுத்தான். அதாவது ராமனாய் பிறந்த நிலை, கண்ணனாய் பிறந்த நிலை, இதையெல்லாம் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். உடனே ஆழ்வார் இதற்கு மேலுள்ள திருவாய் மொழிகளிலே, அதாவது இந்த 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி தொடங்கி பல திருமொழிகளிலே எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை அனுபவிக்க தொடங்குகிறார். அதிலும் முக்கியமாக விபவாவதாரம் என்னால் அதிலே மிக முக்கியமான அவதாரங்களாக சொல்லப்படுபவை ஒன்று ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். முதலிலே ராமாவதாரத்தை அனுபவிக்க தலைப்படுகிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த ராமாவதாரத்திலேயும் கூட இதுபோன்ற ஒரு அனுபவம் வேறு எந்த ஆழ்வாருக்குமே ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் பெரிய அரசராயிருந்து அதற்கு பிறகு ஆழ்வாராக ஆனவராகினாலே அந்த ராமபிரானுடைய பெரிய விஜயம், வெற்றியை தாம் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார். அந்த வெற்றியை தாம் தம்முடைய வாயாலே பேசுவதை காட்டிலும் கூட அந்த ராமபிரானிடத்திலே தோற்றவர்கள் யார் சில பேருண்டோ அவர்கள் ராமபிரானுடைய வெற்றியை புகழ்ந்தால் அது இன்னும் அழகாக இருக்கும் அல்லவா என்று நினைத்தார். அப்படி ராமபிரானிடத்திலே போரிலே தோற்றவர்கள் யார் என்று பார்த்தால் அரக்கர்கள், ராவணனுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்களான வீரர்கள், அவர்கள்தான் தோற்று ஓடிப்போனார்கள் அல்லவா. ஆகையினாலே இப்பொழுது திருமங்கை ஆழ்வார் என்ன செய்கிறார் என்றால் தம்மை அந்த அரக்கர்களாக பாவித்து கொண்டு ராமபிரானுடைய வெற்றிக்கு ஒரு கூத்து ஆடுகிறார் என்று சொல்லும்படியாக மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த திருமொழி. அதாவது எப்படியாவது ராமபிரானுடைய பெருமையை சொல்ல வேண்டும், அதற்கு எப்படி இருந்தால்தான் என்ன என்று நினைத்து இப்படி திருமங்கை ஆழ்வார் தம்மை ஒரு ராட்சசாகவும் பாவித்து கொண்டு பாசுரங்களை பாடுகிறார். அதிலே அதாவது வெற்றி என்றால் என்ற போர் உக்ரமாக நடக்கிறது. அந்த இடத்திலே ராவணன் இன்னும் சிறிது நேரத்திலே பட்டு போக போகிறான், மரணத்தை அடையப் போகிறான். அதற்கு முன்னாலே அரக்கர்கள் எல்லாம் ஓடி வந்து ராமபிரானுடைய காலிலே விழுந்து எங்களை நீ கொன்று விடாதே, எங்களை நீ மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று கெஞ்சுவது போலே 10 பாசுரங்கள், மிக அற்புதமான பாசுரங்கள். இதுபோன்ற அனுபவத்தை வேறு எந்த ஆழ்வாருமே செய்யவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதிலே முதல் பாசுரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அரக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இனிமேல் பேசி என்ன பயன், ஏதோ பெரிய தீங்கை அரக்கர் குலத்திற்கு ராவணன் செய்து விட்டான், ஆனால்
எங்களை நீ கொன்று விடாதே என்று அந்த அரக்கர்கள் ராமபிரானை கெஞ்சுகிறார்களாம். ஒவ்வொரு பாசுரத்தினுடைய முடிவிலையும் தடம்பொங்க தம்பொங்கோ என்று அந்த இறுதி வரியானது அமைந்துள்ளது. இது வேறு எங்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரயோகம் காணப்படவில்லை. இதனுடைய வியாக்கியானத்திலே பெரியவாச்சான்பளை காட்டுகின்ற பொழுது வென்றவர்கள் முன்னே தோற்றவர்கள் பறையடித்து கொண்டு ஆடுகிற பொழுது அந்த பறையினுடைய ஓசை இப்படி இருக்கும், அதைத்தான் இவர்கள் அனுகரிக்கிறார்கள் என்று அந்த ஆழ்வார் அனுகரிக்கிறார் என்று காட்டுகிறார். இந்த தடம்பொங்க தம்பொங்கோ என்கிறது ஒரு பறையினுடைய ஓசை போலே இருக்கிறது, அதற்கு ஏற்ப அவர்கள் ஆடுவதொரு கூத்து என்று இப்படி பெரியவாச்சான்பள்ளை காட்டியிருக்கிறார். அதில் முதல் பாசுரம் அந்த ராவணன் அவன் செய்த தீமையை சொல்லி எங்களை நீ தண்டித்து விடாதே என்று ராமபிரானை இந்த அரக்கர்கள் பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கிற பாசுரம். இரக்கமின்னி எங்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கெய்தித்து காணீர் பறக்கையாம் என்னுரைத்தேன் இராவணன் பட்டனன் இனி யாவர் குறைக்கோம் குரக்கு நாயகர்களிடங்கோவே கோலவல்வில் ராமபிரானே அரக்கராடுழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம்பொங்க தம்பொங்கோ. இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை, எங்கோன் என்கிறது ராவணனை சொல்லுகிறது, ராட்சதர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய கோனான ராவணன் அவன் என்ன செய்தான், இரக்கமின்றி செய்த தீமை, சிறிதும் இரக்கம் இல்லாமல். ஒரு பெண் சீதை பிராட்டி, அவள் மிகவும் இளம் பருவத்தினள், அவளை அங்கிருந்து கவர்ந்து கொண்டு வந்து விட்டானே, தாயையும் தமப்பனையும் பிரிப்பது போலே பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தான் அல்லவா ராவணன். அவனை சுருகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் என்று இவரே திருமங்கையாழ்வாரே வேறொரு இடத்திலே அருளி செய்திருக்கிறார். ஆயினாலே இப்பொழுது ராவணன் செய்த தீமையை இரக்கமின்றி செய்த தீமை, நெஞ்சிலே சிறிதும் ஈரம் இல்லாமல் இப்படி ஒரு தீமை செய்தான், அந்த சீதையை கவர்ந்து வந்தான். அவன் செய்த தீமை அவனோடன்றா போயிருக்க வேண்டும், ஆனால் என்ன ஆகிவிட்டது, இம்மையே எமக்கு எய்தித்து காணீர், இந்த பிறவிலேயே அது எங்கள் தலையிலே வந்து விடிந்து விட்டது, அவன் தவறு செய்தான், ஆனால் அதற்கு தண்டனையை நாங்களன்றோ இப்பொழுது அனுபவிக்க வேண்டி வருகிறது. ஆக எங்கோன் செய்த தீமை எமக்கு எய்திற்று, எமக்கு எங்களிடத்திலே வந்து சேர்ந்தது, அதுவும் எப்படின்னா இம்மையே இப்பிறவியிலேயே எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இது என்ன அந்நியாயம், பாவம் செய்தவர்கள் கூட அதனுடைய பலனை அடுத்த பிறவியிலே அனுபவிக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, அந்த பிறவியிலேயே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னவர்கள் பறக்கையாம் என்று உரைத்தென். இனிமேல் இதை பற்றி விரிவாக பேசி என்ன பயன், ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் இராவணன் பட்டனன், இந்த ராவணனானவன் பட்டு போகிற நிலையிலே இருக்கிறான், இன்னும் சிறிது நேரத்திலே அவன் இறந்து விட போகிறான். இனி யாவர்க்கு உரைக்கோம், இனி யாரிடத்திலே போய் நாங்கள் என்ன முறையிடுவது, இத்தனை நாள் எங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் ராவணனிடத்திலே போய் முறையிடுவோம், ஆனால் இப்பொழுதோ ராவணனே பட்டு கிடக்கிறானே, நாங்கள் எங்கே போய் எங்களுடைய துக்கத்தை சொல்லிக்கொள்வது என்று சொன்னவர்கள் மேலே என்ன சொல்கிறார்கள், குரக்கு நாயகர்கள் இளங்கோவே ராமபிரானே என்று எல்லாருடைய காலிலேயும் விழுகிறார்களாம். குரக்கு நாயகர்கள் என்றால் குரங்குகளுக்கெல்லாம் நாயகர்களாக தலைவர்களாக இருக்கிறவர்களே என்று அங்கே இருக்கக்கூடிய சுக்ரீவன் அங்கதன் ஹனுமான் முதலானவர்களை பார்த்து குரக்கு நாயகர்கள் என்று அவர்களை பார்த்து காலிலே விழுகிறார்கள். இளங்கோவே, இளங்கோ என்னால் அவன் தான் இளைய பெருமாளான லக்ஷ்மணன், அவனுடைய காலிலே விழுகிறார்கள். பின்னால் அவனுக்கும் மேற்பட்டவனாய் உண்மையிலே அருள் கொடுக்க வேண்டியவனார் கொடுக்க கூடியவனார் என்னால் அவன் ராமபிரான் ஆகையினாலே கோலவல்வில் இராமபிரானே, கோலவல்வில் மிகவும் அழகியதாய் வலிமையாய் இருக்கக்கூடிய வில், அந்த வில்லை கையில் ஏந்தி இருக்கிறான், அந்த வில்லை கொண்டு எங்களை துன்புறுத்தக்கூடாது, எங்களை நீ ரட்சித்தருள வேணும் என்பதற்காக அந்த வில்லையன் சொல்லி அதற்கு மேலே சொல்லுகிறார்கள் கோலவல்வில் ராமபிரானே அரக்கர் ஆடு அழைப்பாரில்லை, அரக்கர் ஆடு அழைப்பாரில்லை என்று இவ்வளவுதான் இங்கே பாசுரத்தில் இருக்கிறது. அரக்கர்களுக்குள்ளே ஆடு அழைப்பாரில்லை என்ற இந்த சொல்லை விளக்குகின்ற பொழுது முதலிலே நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் ஒரு விதமாக விளக்கம் அளித்தாராம். அதாவது ஆடு என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது மிகவும் தீன சுவரத்திலே, அதாவது மிகவும் பரிதாபமாக மே என்று கற்றும் அல்லவா, அதுபோல ஆடு அழைப்பார் இல்லை என்றால் ஆடு போல கத்தவல்லார் இல்லை,
ஆடு போல கத்துவதற்கு கூட எங்களுக்கு சக்தி இல்லை என்று இப்படி எல்லாம் சொன்னால் ஒரு கதை கூட சொல்லுவதுண்டு. ஆடு ஒரு சிங்கத்தை பார்த்து சொல்லித்து என்று. அதுபோல எங்களுக்கு எங்களுடைய கோஷ்டியில யாருமே இல்லை என்று இப்படி சொன்னார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருந்தார் நம்ப நஞ்சியர், அவருடைய சிஷ்யர். நஞ்சியர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார் நஞ்சியருடைய சிஷ்யரான நம்பிள்ளை. உடனே அவர் எழுந்திருந்து, அடியேன் ஒரு அர்த்தம் விண்ணப்பிக்கலாமோ என்று கேட்க, சொல்லும் என்று நியமித்தார் நஞ்சியர். உடனே நம்பிள்ளை எழுந்து, தமிழிலே ஆடு என்பதற்கு வெற்றி என்று மற்றொரு பொருள் உண்டு. ஆகையினாலே ஆழ்வாருடைய பிரயோகத்திலேயே ஆடு ஆடு புட்கொடி ஆதிமூர்த்தி என்ற இடத்திலே அந்த வெற்றி புள்ளை அவன் தனக்கு கொடியாக உடையவன் என்று அங்கே பொருள் காட்டப்பட்டிருக்கிறது. நம்பிள்ளையாலேயே அது ஈடுமுப்பத்தாறாயிரப்படியிலே காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆடு என்றால் வெற்றி என்று ஒரு பொருள் உண்டாகினாலே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை என்றால் அரக்கர்களிலே வெற்றி என்று சொல்லுபவர்கள் ஒருவர் கூட கிடையாது. எல்லாரும் தோல்வி 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 என்று இதையே என்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அரக்கர்களிலே ஆடு அழைப்பார் இல்லை, வெற்றி சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று இப்படி பொருள் கொள்ளலாமே என்று நம்பிள்ளை சொன்ன உடனே மிகவும் மகிழ்ந்தாராம் நஞ்சியர். உடனே என்ன சொன்னாராம் நஞ்சியர், அவர் ஆச்சாரியராய் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், நான் சொன்ன பொருள் தவறு, நம்பிள்ளை சொன்ன பொருள் தான் சரி, ஆகையினாலே அந்த பொருளையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்பிள்ளையை கொண்டாடினார் என்ற ஒரு நிகழ்ச்சியானது இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் அற்புதமாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி அரக்கர்களிலே வெற்றி என்ற சொல்லை சொல்லுவதற்கு கூட ஒருவரும் இல்லை. ராமபிரானே நீ எங்களை காத்துருள வேண்டும் என்று சொல்லி தடம் பொங்க தம் பொங்கோ என்று அந்த பறைக்கு ஏற்ற ஒரு கூத்தை ஆடுகிறார்களாம். அதாவது வென்றவர்கள் முன்னே தோற்றவர்கள் ஆடுகிற கூத்து என்று இது காட்டப்படுகிறது. இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாடு நகரமும் நண்பரிய நமோ நாராயணாய ஆடு மனமுடைய பத்தருள் நீர் வந்து